அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 8/2/2021 சார்வரி வருடம் தை மாதம் 26 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது. சௌகரியங்கள் குறைந்து காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று சற்று கடினமானதாக இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக அமைகிறது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவிலான கடன்களை பெறுவீர்கள். இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்லுறவு ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன கவலைகள் காரணமாக நீங்கள் தலைவலிக்கு ஆளாவீர்கள். ரிஷபராசி நண்பர்களே, இன்று பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த செயல் செய்தாலும் ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். இதனால் சிறிது பதட்டம் காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். அதற்கேற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாய் இருப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களது பணிகளை எளிதாக செய்வீர்கள். இன்று நன்மைகள் ஏற்படும் நாளாக அமைகிறது. உங்களது ஆற்றலை நீங்கள் உணரும் நாள் இன்று. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சுமூகமானதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். பணியில் இன்று வெற்றி கிடைக்கும். திருப்திகரமான நிலை இருக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். உங்களது சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடம் அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவீர்கள். உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக அமைகிறது. கடகராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும். தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களது செயலில் கூடுதல் முயற்சி போடுவது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அதிருப்தி காண்பீர்கள். இன்று சிறிது நேரம் உங்களது பிரியமானவரோடு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி காணப்படும். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. சிம்மராசி நண்பர்களே, இன்று உங்களது மனது ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருக்கும். இதில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஆற்றுவதில் தடைகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்திற்கான அதிர்ஷ்டம் குறைவு. இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின் குறைபாடு காரணமாக உங்களது துணையிடம் வாக்குவாதம் செய்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை வளர்க்க அவர் உணர்விற்கு இடம் கொடுங்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தோரின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில தடைகள் காணப்படும் நாளாக அமைகிறது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சுமூகமான பலன்கள் கிடைக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று இறுக்கமாக காணப்படும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை பராமரிக்க உங்களது துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அனைத்தும் சிறப்புடன் நடக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள். அஜீர்ண கோளாறு காணப்படும். முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த நாளாக அமைகிறது. உங்களது செயலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களது விருப்பங்கள் இன்று நிறைவேறும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகள் இன்று சுமூகமாக நடக்கும். புதிய வாய்ப்புகள் இன்று காணப்படும். அதனை உங்களது நலனுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும். அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருப்பீர்கள். இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான வெற்றி காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களது அனுசரணையான வார்த்தைகளின் மூலமாக பிறரை கவர்வீர்கள். உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கு செல்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்து சவால்களை எளிதாக சமாளிப்பீர்கள். உங்களது பணிகளை செய்யும் போது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு ஆறுதலை தரும். உங்களது எண்ணங்களில் தெளிவு காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் கலந்து காணப்படும். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மிதமானதாக காணப்படும். இன்று சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லுறவை பேண இதனை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. உங்களது முகத்தில் முகப்பரு வளர வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். இது உங்களது விருப்பத்தை அடைவதில் தடையை ஏற்படுத்தும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. தவறுகள் இன்று நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சாதுரியமாக கையாளுவதை கடினமாக இருக்கும். பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த உணர்வை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது கடின முயற்சியால் இன்று வளர்ந்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணியில் புதிய கருத்துக்களை கொணர்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகிறது. உங்களது சேமிப்பை உயர்த்த முடியும். பண இருப்பை நன்கு பராமரிக்க முடியும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். உங்களது நேர்முறை அணுகுமுறை மூலமாக உங்களது பிரியமானவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். அதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். மீனராசி நண்பர்களே, இன்று ஆரம்பத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். இன்று ஆனாலும் உங்களது செயல்களில் வெற்றி காணும் நாளாக அமைகிறது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள். உங்களது முயற்சிகளின் மூலமாக உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களது வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடம் நேர்மையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் அல்லது பிரார்த்தனை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாக அமைகிறது. தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரமான மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை தினம்தோறும் வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.